இதை தாண்டி உங்களுக்கு நிறைய சேர் இருக்கு, நம்ம அதே மாதிரி சேர் இவ்வளவு தான் இருக்கு. சரியா எடுத்தா நான் வந்து என்னோட ஹைட்டா போட்டுருவேன், இதுவே போதும் சரிங்களா. ஸோ அப்போ நாட்கள் ஏற ஏற நீங்க படிச்சது தண்ணியும் அதிகரிக்கிறாங்க. பர்சன்டேஜும் 10% படிச்சிருப்பீங்க, ஒரு 2 மாசம் படிக்க, 3 மாசம் வந்து ஒரு 50%, இப்போ ஒரு 70%. அப்போ நீங்க படிச்சது அதிகரிக்க உங்க மூலையான ஸ்டோரேஜ் அதிகமாக. அதனாலதான் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, அந்த பயமும் அதில் படிச்சதுலாம் ஞாபகம் இருக்குமா இல்லையா ஒரு பதக்கம் வருது, வேற எந்த காரணமும் கிடையாது சரியா. இதை வச்சு யாரும் பர்சன் ஃபீல் பண்ணாது. ஓகே, அடுத்தது ஒரு வார்னிங் சொன்னீங்க சார், என்ன வார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதான் வந்து ஃபஸ்ட் வரணும். கொஞ்சம் ஒரே வாரம் படிக்கிறார் ஓகே, ஒரே வாரம் தான் படிச்சுட்டு சப்போஸ் அந்த எக்ஸாம் ஓகே அது ஒரு வாரம் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். இப்போ ஒரே வாரம் தான் படித்தாரு, அந்த எக்ஸாம் அதை கிளியர் பண்ண முடியும், அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாது. சரி, அழகாக என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாம் கவர் ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30%, 50%, 70%, 90% முடிச்சு கம்மி பண்ணிட்டு கஷ்டமாக இருக்கீங்க, ஃபுல் சிலபஸும் முடிச்சுப்பீங்க. ஏன் தெரியல ட்ரை பண்ணி ஓகேவா. இப்போ நான் பண்ணேன் 90% கிட்ட முடிச்சிட்டேன் ஓகேவா. இப்போ இவ்வளோ நான் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமில் நான் வந்து பார்த்தா தோற்று போயிட்டேன், எக்ஸாமில் தோற்று போயிட்டேன் அப்படின்னா இங்கிருந்து எல்லாம் பெரிய வரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கிருந்து பெரிய வரத்து அங்கிருந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஆரம்பம் ஈஸி தான், இறுதி கஷ்டம் தான். ஆனால் இறுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் இறுதியில் வந்து நீங்கள் தோற்றுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் முடிச்சுங்க, ஆனால் அந்த பயமும் பதட்டமும் உங்களை படிக்கிறவங்க பண்ணும், அதை நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய இலக்கினது ஜூன் மாதம் எக்ஸாம், அதை நோக்கி நம்ம ஓட்டு அப்படின்னா உட்காந்து படிக்கிறதை மட்டும் பண்ணுங்கள், கான்ஃபிடண்டாக படிங்க. உங்களால் எவ்வளோ இந்த 80 நாளில் படிக்க முடியுமோ அதை மட்டும் படிங்க, தயவு செஞ்சு படிச்சது மறந்து போச்சு, புதுசாக படிக்கலாமா வேண்டாமா அதை படி, இந்த மாதிரி கண்டிப்பாக தேவை. சிலபஸ்ங்கிறத உங்களால் எவ்வளோ டைம் படிக்க முடியும் படிங்க ஓகேவா. எத்தனை வாட்டி படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி படிக்கணுன்றது தான் முக்கியம். அதனால் கான்ஃபிடண்ட்டை மட்டும் தவறாமல் ஒழுங்காக உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும் சரிங்களா. இதில் வந்து எத்தனை பசங்க யார் முடிச்சுன்னு எனக்கு தெரியாது ஓகேவா. இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான வீடியோ தான், எல்லாரும் நினைச்சாலும் எக்ஸாமை ஒழுங்காக எழுத முடியும் ஓகேவா. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த நிலை இறுதியில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த கான்ஃபிடண்ட்டை இறுதி வரைக்கும் யார் ஒருத்தர் கொண்டு போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடியும் சரிங்களா. வேற ஒரு சேனல் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.